Hi friends, welcome to Tricks to Crack Exams. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கண்டினியூட்டி வீடியோ தான். இன்னைக்கு நம்ம எல்சிஎம் அண்ட் எக்ஸ்பொனென்ட்ஸ் கான்செப்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்ன்றது பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 × 3, 2² × 3, 2 × 3³, 2³ × 3² கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ கொடுத்துருக்க நம்பர் நான் அப்படியே எழுதுறேன். 2 × 3, 2² × 3, 2 × 3³, 2³ × 3² ஓகே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க எக்ஸ்போனன்ஸ்ல நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நல்ல கவனிங்க, என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே எழுதணும். ஆல் எல்லாமே எழுதணும். கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்ஸ் காமனாக இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். நம்ம அதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை தான் எடுத்து எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டூவை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். எத்தனை டூ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருக்குது. 2, 2² 2, 2³ இருக்குது. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் எது? 2³ தான். அப்போ நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி 3-ஐ கம்பேர் பண்ணுறேன். 3, 3, 3³, 3² அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் எது? 3³ தான். அதை எழுதிக்கிறேன். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? அப்போ 2³ × 3³, என்னோட எல்சிஎம் என்னது? 2³ × 3³. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே, இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கே புரியும். பாருங்கள், அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், 2⁴ 3² 5³ × 7, 2³ × 3³ × 5² × 7² 3 × 5 × 7 × 11. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். செகண்ட் என்னது? ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதை எடுத்து எழுதணும். சரிங்களா, காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டூ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிடலாம். 2 × 4 2³ இருக்குது, ஆனால் லாஸ்ட் ரோவில் 2 கிடையாது. பட் ஆனால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இது எனக்கு 2⁴, அதை எடுத்து எழுதிடுறேன். அதே மாதிரி 3-ஐ கம்பேர் பண்ணுறேன், 3² 3³ 3 இருக்குது, இருக்கிறதுல ஹையஸ்ட் எது? 3³. ஓகே, 5³ 5² 5 இருக்குது, இதில் ஹையஸ்ட் எது? 5³, அதை எடுத்து எழுதிடுறேன். சூப்பர். அடுத்து 7 இருக்குது, 7² 7 7 இருக்குது, அப்போ ஹையஸ்ட் எது? 7² அடுத்து பார்த்தீங்கன்னா, 11 வந்து லாஸ்ட்டில் மாத்திரம்தான் எதிர்க்கு, மாத்திரம் ரெண்டுலேயே இல்லாமல் நான் 11 எடுத்து எழுதுறேன். ஓகேவா, ஸோ வாட் இஸ் மை எல்சிஎம்? 2⁴ 3³ 5³ × 7² × 11. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? எல்லாமே எடுத்து எழுதணும், ப்ளஸ் அதே மாதிரி இருக்கிறதுலே காமனாக இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டோ அதை எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து சம் பாருங்கள், 2³ × 3 × 5² × 7, 2⁴ × 3² × 5 × 7² × 11, 2 × 3³ × 5⁴. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 2 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிடுறேன். இருக்கிறதுலே 2-ல ஃபர்ஸ்ட் இதில் 2³ இருக்குது, அடுத்ததில் 2⁴ இருக்குது, அடுத்ததில் 2 இருக்குது. சரியா, அப்போ இருக்கிற ஹையஸ்ட் இது? 2⁴, அதை எடுத்து எழுதிடுறேன். ஓகே, இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்குது, 3² இருக்குது, 3³ இருக்குது, அப்போ இருக்கிற ஹையஸ்ட் இது? 3³. 5 series கம்பேர் பண்ணும்போது 5² இருக்குது, 5 இருக்குது, 5⁴ இருக்குது, அப்போ இருக்கிற ஹையஸ்ட் எது? 5⁴. அதே மாதிரி 7 இருக்குது, 7² இருக்குது, இதுக்குள்ள ஹையஸ்ட் எது? 7² 11ன்றது ஒரு செகண்டில் மட்டும்தான் இருக்குது, அதே எடுத்து எழுதுறேன். எல்சிஎம் கேட்டனால புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்சிஎம் கான்செப்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாரி, 3 ரோ கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 3 ரோலையும் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிடும். இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் ஏதோ அதை எடுத்து நம்ம எழுத போகிறோம். இதுதான் இந்த எல்சிஎம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ட்ரிக். சரிங்களா, புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.